இற இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான உயிர்ப்பு பெருவெள்ளான் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். உயிர்த்த ஆண்டவர் கொணர்ந்த அன்பும் அமைதியும் உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் குடும்பங்களிலும் நிறைவாக தங்க வேண்டுமென்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், உங்களை வாழ்த்துகின்றேன். கடின உழைப்புக்கு பின் கிடைக்கும் வெற்றி உழைக்காமல் கிடைத்த வெற்றியை விட பன்மடங்கு மகிழ்ச்சியை தருகின்றது. கடின உழைப்புக்கு பின் கிடைக்கும் வெற்றி உழைக்காமல் கிடைத்த வெற்றியை விட பன்மடங்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதுபோல கடவுளின் அளவு கடந்த அன்பையும் எல்லையற்ற இரக்கத்தையும் அனுபவிக்க தவறியவர்களுக்கு உயிர்ப்பு ஒரு செய்தி மட்டுமே. பாடுகளின் போது ஆண்டவரோடு வழிநடந்தவர்களுக்கு உயிர்ப்பு செய்தி மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. அதாவது நம்முடைய மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயே யார் ஒருவர் கடினமாக உழைத்து கடினமான துன்பத்தை அனுபவித்து கடினமான வலிகளை அனுபவித்து அந்த துன்பங்களிலே துவண்டு தோய்ந்து இனிமேல் நமக்கு விமோச்சனம் இல்லை என்று சிந்தித்து கொண்டு அதிலே அவர்கள் கஷ்டப்பட்டு வெற்றி பெறுகின்றவர்கள், அந்த வலிகளிலே வெற்றி பெறுகின்றவர்களுக்கு அந்த உழைப்பினுடைய வலி அல்லது வெற்றி என்பது அவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியை தருகிறது. அந்த வெற்றி என்பது அவர்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி அளவில்லாத மகிழ்ச்சியை தருகிறது. யார் ஒருவர் வெற்றியை மிக எளிதாக அல்லது குறுக்கு வழியிலே அந்த வெற்றியை அவர்கள் சம்பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வெற்றி என்பது மிக அதிகமான மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வாழ்க்கை பயணத்திலே எந்த ஒரு மனிதன் அல்லது எந்த ஒரு சீடன் அந்த இயேசுனுடைய பாடுகளுடைய தொடக்கம் முதல் அவன் இறுதி வரை அவருடைய துன்பத்திலே அவருடைய இறப்பிலே உடனிருந்து அவருடைய உயிர்ப்பு வரை எந்த ஒரு மனிதன் கடைசி வரை பயணித்தானோ அந்த ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு உயிர்ப்பு என்பது அவனுக்கு வெற்றியை தருகிறது. அதே போலத்தான் நம்மிலே யார் ஒருவர் இந்த 40 நாட்கள் உண்மையிலேயே இந்த ஒருத்தலிலே அல்லது அந்த தியாகத்திலே உடனிருந்தவர்களுக்கு இந்த உயிர்ப்பு என்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லது இந்த ஒரு தவக்காலம் ஏதோ வருடந்தோறும் வருகிறது, வருடந்தோறும் நம்ம உயிர்ப்பை கொண்டாடுகிறோம் என்றுதான் இருக்கும். உண்மையிலேயே நாம் இந்த 40 நாட்கள் அது நம் மாற ஏதாவது ஒரு காரியம் நினைத்து ஏதாவது ஒரு சிந்தனையிலே ஒருத்தல் காரியங்கள் செய்தவர்கள் ஏதாவது ஒரு சிந்தனையிலே இருந்தவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு உயிர்ப்பு என்பது அது ஒரு மாற்றத்தை அல்லது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது நம்ம எந்த ஒரு காரியம் உழைப்பாக இருக்கலாம், நம்முடைய கடினப்பட்டு உழைத்து உழைக்கக்கூடியவர்கள், கடினப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடியவர்கள். இப்பொழுது நம்முடைய 11-12 பிள்ளைகள் தேர்வை முடித்திருக்கிறார்கள். கடினப்பட்டு அந்த உழைத்து முடித்தவர்கள் என்ன செய்வார்கள்? நான் கடினமாக உழைத்திருக்கின்றேன் என்ற ஒரு நிறைவு அவர்களுக்கு இருக்கும், அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். எனவே தான் ஆண்டவர் இயேசுவிலே இந்த ஒரு நிறைவை கொடுக்கும், அது ஒரு உயிர்ப்பாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு 12 முடித்தவர்கள் நான் பள்ளியை முடித்திருக்கிறேன் என்ற ஒரு அனுபவம் அவர்களுக்கு ஒரு உயிர்ப்பாக கண்டிப்பாக இருக்க முடியும்.
எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயிர்ப்பு அனுபவத்தை பெற்றிருக்கின்றோமா? அதாவது நிறைய பேர் என்ன செய்திருப்பாங்க, வேலை முடித்து ஓய்வு பெற்றிருப்பாங்க. 58 வயது, இப்பொழுது அரசு 60 வயது என்று சொல்லியிருக்கிறது. நிறைய பேர் 60 வயது ஓய்வு முடித்த பின்பு நிறைய பேருக்கு நேரம் போகாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, வீட்டில் இருந்து போர் அடிக்கும். அப்போன்னு சொல்லுவாங்க, என் பிள்ளை காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வாரான், என் பேர பிள்ளைங்க காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வரான், என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. அவன் அவன் பாட்டுக்கு போகிறான், விளையாடிட்டு திரியிறான். என் பிள்ளை நான் பெத்த பிள்ளை காலையில் போயிட்டு சாயங்காலம் ஆஃபீஸுக்கு போயிட்டு வருது, என்கிட்ட நேரமே ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிதானே அப்படி சொல்லுவாங்க, அது சரியா? அவங்க சொல்றது சரியா சரியில்லையா? நீங்க தான் சொல்லணும், சரியா சரியில்லையா? சரியா, நீ சரியா சரியில்லையா? சரியா சரியில்லை, வெரி குட். அவங்களுக்கு பென்ஷன் பணம் எல்லாம் வருது. அப்படிதானே அவங்க என்ன செய்யணும், நல்ல ஒரு காரை எடுத்து அழகா சுத்திட்டு திரியணும். அப்படிதானே அம்மாவா இல்லையா? ஒரு மகன் வீட்டு, ஒரு மகா வீடு, ஒரு கோயில் அல்லது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சுற்றிட்டு அழகாக சுற்றிட்டு வரணும். அப்படிதானே பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் வேலை இருக்குது. அப்படிதானே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள். அப்படிதானே அதுதான் உயிர்ப்பு அனுபவம். ஆமாவா இல்லையா? ஆமாம். அவன் அப்படி வீட்டில் இருந்து போர் அடிக்குன்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும், நீங்கள் என்ன உயிர்க்கவில்லை, உயிர்ப்பு அனுபவம் பெறவில்லை. அப்படிதானே? ஆமாம். அன்புக்குரியவர்களே, அதே போல் பொது வாழ்வில் அவங்க ஈடுபட வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படிதானா? நல்லா சுத்திட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய நாட்கள். அதே போல் என்ன, நம்முடைய இளைஞர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நேரம் போகலை, எனக்கு நல்ல ஃப்ரெண்டு இல்லை சொல்லுவாங்க. ஃப்ரெண்டெல்லாம் அவங்கள தேடி வீட்டுக்காக போவாங்க. நாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும். அப்படிதானா? நல்ல நட்புகளை நாம் தான் பிடிக்க வேண்டும். நல்ல உறவுகளை, நல்ல நட்புகளை நாம் தான் பிடிக்க வேண்டும். அது இப்போ நிறைய படித்து முடித்து வீட்டில் இருப்பாங்க, எனக்கு வேலை இல்லை. வேலை அவங்கள தேடி போனோம், நம்ம வேலைகளை தேடி போக வேண்டுமா? அன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு அம்மா ஒரு ஆள் பகிர்ந்து கொண்டாங்க, எங்கள் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு பேரும் ட்வின்ஸு, பாலிடெக்னிக் படிச்சுட்டு ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிறாங்க, எங்களுக்கு வேலை கொடுக்க ஆள் இல்லை. அப்போ இதை யார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, பஸ்ஸில் ஒரு அம்மாவிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா என்னட்ட சொன்னாங்க, ஃபாதர் நான் உங்களை பார்க்க சொன்னேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அப்போ அந்த ரெண்டு பசங்களை எங்களை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களை வந்து பார்த்தாங்க. அப்போ நான் ஒரு வேலைக்கு ரெண்டு வரும் ஏற்பாடு சொல்லி இப்போ அந்த ரெண்டு பசங்களும் வேலைக்கு போகிறாங்க. பாலிடெக்னிக் முடிச்சு ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த அப்பாவுக்கு கேன்சர் நோய், அவங்க அந்த அப்பா வீட்டில் இருக்கிறாங்க, அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. படித்து முடிச்சு வீட்டில் இருந்தால் வீட்டில் வேலை தேடியா போவோம்? இல்லை. அப்போ அவர்கள் உயிர்ப்பு அனுபவம் பெறவில்லை, நாம் தான் வேலைக்கு தேடி செல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே உயிர்ப்பு அனுபவம் என்பது நாம் தான் என்ன செய்ய வேண்டும், தேடி செல்ல வேண்டும். நாம் எப்படி போனால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை நாம் தான் தேடி செல்ல வேண்டும். அதாவது நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்தால் போதும், எதையும் சாதிக்கலாம். நாம் இன்னும் நம்பிக்கை இல்லாமல் தான் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், எல்லாவற்றையும் இழந்தவர்களாக இருக்கிறோம். நம்பிக்கை காசு கொடுத்தா தேடி வாங்கணும், நம்பிக்கை காசு கொடுத்தா வாங்கணும், ஒன்றும் தேவையில்லை, ஒன்றுமே வேண்டாம். நம்பிக்கை காசு கொடுக்கவே வேண்டாம், நமக்கு அதை நாம வளர்த்து கொண்டால் போதும். பேதுருவை பாருங்கள், சீமோனை பாருங்கள், எல்லாரும் ஓடி ஒளிந்தார்கள். ஆனால் அவர்களை உயிர்த்த ஆண்டவரை, உயிர்த்த ஆண்டவர் அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு அவர்கள் என்ன எல்லாம் சாதித்தார்கள். எனவே உயிர்த்த அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்த அனுபவத்தை நாம் பெற்றுக் கொண்டோம் என்றால் நாம் எல்லாவற்றையும் நாம் சாதிக்க முடியும், சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. எனவே முதன் முதலாக நாம் உயிர்த்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் இருளில் இருந்து ஒளிக்கு வர வேண்டும். அதாவது பேராயர் புல்டன்சின் சொல்லுவார், அவர் அழகாக சொல்லுவார், இறந்த இயேசுவுக்கு அந்த கல்லறைக்கு காவலர்கள் காவல் காத்தார்கள்.
ஏன் காவல் காத்தார்கள்? எதற்காக? எதற்காக அந்த இறந்த இயேசுவுக்கு காவல் போட்டாங்க? இறந்த கல்லறைக்கு அந்த இயேசு அடக்கிட்டு அதுல காவல் காத்தாங்க இல்லையா? எதுக்காக? எதுக்காக சொல்லுங்க. இயேசு எடுத்துட்டு போயிருவாங்கண்ணா, எடுத்துட்டு போறா என்ன? இறந்த இயேசு எடுத்துட்டு போறா என்ன? அதாவது இயேசு இருக்கின்ற பொழுது சொன்னார், அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். ஆனால் சீடர்கள் அங்கே இல்லை, நம்பாத அந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள்? அந்த கல்லறைக்கு காவல் காத்தார்கள். எனவே தான் ஆயர் புல்டன்ஸின் அழகாக சொல்லுவார்கள், இறந்தவரின் கல்லறையை காவல் காத்தார்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் காவல் காத்தார்கள், ஆனால் விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசம் மற்றவர்களானார்கள், நம்பிக்கையற்றவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். அதுதான் அங்கே பார்க்கின்றோம். சீடர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் அங்கே இல்லை. இந்த நம்பிக்கையற்ற அவர்கள் அங்கே காவல் காத்தார்கள், இயேசு உயிர்த்தெழுந்து விடுவார் என்று அங்கே காவல் காத்தார்கள். எனவே இருளிலிருந்து ஒளிக்கு நாம் வர வேண்டும். நாம் அந்த சீடர்களை போல இருக்கக்கூடாது. சீடர்கள் இருளிலிருந்து ஒளிக்கு வர வேண்டும் என்று அந்த ஆயர் புல்டன் சொல்லுவார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அக இருளிலிருந்து இந்த ஒளிக்கு நாம் வர வேண்டும், அவ நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களை, நான் முதலில் சொன்னது போல உயிர்ப்பு அனுபவம் என்றால் இதுதான். நாம் இந்த நம்பிக்கைக்கு வர வேண்டும். நம்பிக்கை என்றால் நாம் எதுவுமே வேண்டாம், காசு கொடுத்து எதுவுமே ஒன்றுமே வேண்டாம். நாம் நம்பிக்கை மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் போதும், எதுவுமே நாம் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களை, இருளிலிருந்து நாம் வெளிச்சத்துக்கு வர வேண்டும், ஒளிக்கு வர வேண்டும். மூன்றாவது, நாம் சாட்சிகளாக திகழ வேண்டும். பேதுரு சொல்லுகின்றார், இயேசுவின் உயிர்ப்பு அறிந்து கொள்ளப்பட வேண்டியது அல்ல, மாறாக வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒரு அனுபவம் என்று சொல்லுகின்றார். அதாவது இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஓடி ஒளிந்தாங்க, எல்லாரும் மறுத்தாங்க. அதன் பின்பு உயிர்த்த இயேசுவை எப்பொழுது அவர்கள் அனுபவித்தார்களோ அப்பொழுது அவங்க என்ன செய்தாங்க? துணிச்சலோடு அவர்கள் அறிவி, அவங்க துணிச்சலோடு சொன்னாங்க, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது. இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? இதைத்தான் சொல்லுவாங்க, சாவின் சக்திகள் ஓங்கி இருந்தாலும் இறுதியில் நன்மைதான் வெல்லும். இயேசு கிறிஸ்து சிவிலையில் அறையும் என்ற பொழுது கொஞ்ச பேர் தான் இருந்தாங்க, சீடர்களும் சரி மரியா இருந்தாங்க, மற்றவங்க எல்லாம் எங்கு பார்த்தாலும் தீமையினுடைய சக்திகள் தான் இருந்தது. ஆனால் மூன்றாம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார், சாவின் சக்திகள் ஓங்கி இருந்தாலும் இறுதியில் நன்மைதான் வெல்லும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே நாம் பலவில் நாம் என்ன நினைக்கின்றோம்? தீமையினுடைய சக்திகள் நிறைந்திருக்கின்றன, இதிலே நன்மை எங்கே ஜெயிக்கும் என்று நாம் பயந்து இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்பிக்கையை தருகின்றார், தீமையின் சக்திகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் நன்மைதான் வெல்லும் என்பதை ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு கற்றுத்தருகின்றது. இதிலே அவிலாத்தரசு அழகாக சொல்லுவார், உயிர்த்த பின்பு கிறிஸ்துவினுடைய உடல் இங்கே இல்லை, அவருடைய உடல் இங்கே இல்லை, நாம் தான் அவருடைய உடலாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். நாம் தான் அவருடைய உடலாக இருக்கிறோம், அவருடைய உடல் இங்கே பிரசன்னமாக இல்லை, உயிர்த்த பின்பு அவருடைய உடல் பூமியிலே இல்லை. நாம் தான் அவருடைய உடலாக இந்த உலகத்திலே இருந்து பணி செய்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று அவிலாத்தரசாள் சொல்லுகின்றாள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்துவினுடைய உடலாக இருந்த இந்த பூமியிலே பணி செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. நாம் அதற்கு தயாரா? எனவே உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை நாம் இன்று பெற்றவர்களாக,
நாம் ஒவ்வொருவரும் அவருடைய உடலாக இருந்து பணி செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இருளிலிருந்து ஒளிக்கு கடந்து வருவோம். நம்முடைய கடவுள் இருளுடைய கடவுள் அல்ல, ஒளியினுடைய கடவுள், சாவினுடைய கடவுள் அல்ல. மாறாக அவர் எப்பொழுதுமே ஒளியினுடைய கடவுளாக, பிறப்பினுடைய கடவுளாக இருக்கின்றார். எனவே அதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். எனவே உயிர்ப்பினுடைய மக்களாக வாழ்வோம். உயிர்ப்பினுடைய அனுபவத்தை நாம் பெறுவோம். நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்தால் எதையும் நாம் சாதிக்க முடியும். எனவே நாம் திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். உயிர்த்த ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் நம்முடைய குடும்பங்களிலே என்றும் தங்க வேண்டும் என்று திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.